இன்றைக்கி நம்ம திரைமுக சின்னகேசில் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற விடுதலை பார்ட் 1 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, அருமபுரி அப்படிங்கிற ஒரு மலைவாழ் கிராமம். அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் நிறைய கனிம வளங்கள் இருக்கிறதுனால ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு அங்கே ஒரு மைன் தோண்டுறதுக்கான அனுமதியை அரசாங்கம் கொடுத்துருது. அந்த கனிம சுரங்கத்தை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் படை அப்படிங்கிற ஒரு தீவிரவாத குழு அதை எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்ப்பை ஒடுக்கிறதுக்காக ஒரு கம்பெனி போலீஸ் அந்த ஊர்லேயே போய் ஒரு டேரா போட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் அந்த கம்பெனியில் போயிட்டு ஒரு சாதாரண டிரைவராக போலீஸாக போயிட்டு நம்ம ஹீரோ போய் சேர்றாரு. சேர்ந்தவர் ரொம்ப துடிப்பாக போலீஸ்க்காகவும் அரசாங்கத்துக்காகவும் போராடணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் போகிறாரு. அங்கே போன பிறகு தான் அவருக்கு தெரியுது இந்த தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடியவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. அதே சமயம் போலீஸ் தான் அட்டூழியம் பண்ணுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இவர் அந்த பக்கம் நிற்கிறதா இந்த பக்கம் நிற்கிறதா அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் எந்த பக்கம் நின்னார், அதனால் என்னெல்லாம் விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. வெற்றிமாறன் இது வரைக்கும் தனுஷை வச்சு மட்டுமே 4 ஹிட் கொடுத்துட்டாரு. விசாரணை அப்படின்ற ஒரு தரமான படத்தையும் எடுத்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவர் நினச்சிருந்தா அடுத்த கட்டமாக இதை விட ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் பண்ண போயிருக்கலாம். ஏன்னா வழக்கமாக நம்ம ஊரில் பெரிய டைரக்டர்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற டைரக்டருங்கெலாம் கூட அடுத்து ஒரு படம் பண்ணால் பெரிய ஹீரோ யாராவது டேட்டு கொடுத்தா பண்ணுவோம், இல்லாட்டி வீட்டில் உட்காந்து அழுக்க கூட உருட்டிட்டு உட்காந்துருப்போம், படம் பண்ணாமல் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க. வெற்றிமாறன் பொறுத்த வரைக்கும் பெரிய ஹீரோன்னு யாரையும் நம்பாமல் தன்னை மட்டுமே நம்பி சூரி அப்படிங்கிற ஒரு சாதாரண காமெடியனை வச்சுக்கிட்டு கதையின் நாயகனை வச்சுக்கிட்டு இன்றைக்கி சர்வதேச தரத்தில் ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது வெற்றிமாறனை தான் ஒரு உண்மையான பெரிய டைரக்டர் அப்படின்னு ஒத்துக்க முடியும். இந்த படம் அவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்குது. இந்த படம் இன்றைக்கி சர்வதேச தரத்துக்கு வந்திருக்கிற ஒரு முக்கியமான காரணம், படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு சீஃப் செக்ரட்டரி அரசு இயந்திரத்தை எப்படி இயக்குறாரு அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை போகும். அவர் கூட உட்காந்து பேசுகிற போலீஸ் அதிகாரிங்க அவங்க போலீஸாக அந்த விஷயத்தை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போகும். அப்புறம் அந்த ஊர்க்கார கிராமத்து மக்கள்லாம் வந்து இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை போகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த போராட்ட குழுவில் இருக்கவங்க அவங்க இந்த விஷயத்தை எப்படி அணுகிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்குலையும் பார்த்திங்கன்னா இந்த படம் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம வந்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு திரையில் பார்க்குற மாதிரி இருக்காது, அவங்க கூட நம்மளும் ஒரு ஆளாக நின்று பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சில படங்கள்லாம் ஆரம்பித்து பல மணி நேரம் ஆகி கூட கதைக்குள்ளேயே போக மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே கதை ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெளிவுபடுத்திடுவாங்க. அதே மாதிரி படம் முழுக்கவே ஒரே நேர்கோட்டில் நூல் பிடிச்ச மாதிரி கதையாக இருக்கட்டும் திரைக்கதையாக இருக்கட்டும் எங்கேயுமே டைவெர்ட் ஆகாமல் ஒரே நேர்கோட்டில் போய் படம் முடிஞ்சிடும். இந்த படம் இவ்வளோ அற்புதமாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த நடிகர் நடிகைகள் தேர்வு சொல்லலாம். குறிப்பாக சூரி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தார். இந்த கேரக்டர் வந்து ரொம்ப அற்புதமாக பொருந்திருந்தார். அதே போல் படத்தில் நடித்த அந்த புது ஹீரோயின் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படத்தில் வரக்கூடிய இந்த சேத்தன் கேரக்டர் பார்த்தாலே கோபம் வர்ற அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருந்தார் அவர். அதே போல் ராஜீவ் மேனனுடைய கேரக்டரு அவர் ஒரு நடிகராகவே பார்க்க முடியல, ஒரு சீஃப் செக்ரட்டரி நேரில் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஏட்டையா ஒருத்தர் வருவார், சூரிக்கு நல்லது சொல்கிற மாதிரியே டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருப்பார். அந்த கேரக்டர்லாம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். அப்புறம் இந்த டானாக்காரன் டைரக்டர் தமிழ் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். விஜய் சேதுபதி வழக்கம் போல் நல்லாவே நடிச்சிருந்தார். டெக்னிக்கல் சைடு பார்த்தா வேல்ராஜோடைய கேமரா ஒர்க்கு எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஆர்ட் ஒர்க்கு எடிட்டிங் எல்லாமே பிரமாதமாக இருந்தது. படத்தில் ஒரு கன் ஃபைட் இருக்கும், அதை ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி இந்த படம்லாம் கொஞ்சம் தப்பி போயிருந்தால் கூட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலை கொடுத்துருக்க வேண்டிய ஒரு படம். ஆனால் சமீபத்தில் நாங்கள் பார்த்த படங்கள்லே நாங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தேட்டரே ஃபோனை எடுத்து நோண்டாத படம்னா அது இந்த படத்தை தான் சொல்லலாம். ஏன்னா திரையிலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல அப்படி இருந்தது படம் கிருப்பிங்க. வித்தியாசமான படங்களை நான் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படமாக இருக்கும். நான் வழக்கமான மசாலா படங்களை தான் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தெரியுமே தவிர நிச்சயமாக உங்களை ஏமாற்றாது.